إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم، صدق الله العلي العظيم. الله من الذي يارك لي أنب شخوضر ننبرك لي پري يبرك لي الله وي بيند أنجي تقوى سيد أونال ايو پتت ايو لك لي اللام اڑت نڑکم بڑيا هم ويندا مند سلل پتت ولك پتت அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதனை பல வகையான குறைபாடுகளுடன் படைத்திருக்கின்றான். அவனுடைய குறைபாடுகளை எல்லாம் குர்ஆன் கோடிட்டு காட்டியும் இருக்கிறது. நலவுகள் அவனுக்கு வந்து சேர்ந்தால் அவன் எப்படி நடந்து கொள்வான், கெடுதிகள் அவனை வந்து சேர்ந்தால் அவன் எப்படி நடந்து கொள்வான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூழல் சாதகமானதாக அமையும் பொழுது எப்படி இருப்பான், சூழ்நிலைகள் பாதகமானதாக இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்வான் என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுடைய குறைபாடுகளையும் பலஹீனங்களை பற்றி மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றான். அந்த பலஹீனங்களில் ஒரு மிக முக்கியமான பலஹீனம்தான் சந்தர்ப்பத்தை நலுக விட்டுவிட்டு மனிதன் வருத்தப்படுவது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளாமல், அவகாசத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாமல், அதை வீணாக கழித்துவிட்டு, அதை பராமுகமாக இருந்துவிட்டு, அது இல்லாமல் போனதுக்கு பிறகு மனிதர்கள் வருத்தப்படுவார்கள். நம்மில் எத்தனையோ பேர் அப்படி சொல்லி செய்து கொண்டும் இருக்கிறார்கள், வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். பெற்றோரை இழந்ததற்கு பிறகுதான் பெற்றோருடைய மகத்துவம் நம்மில் அநேகமானவர்களுக்கு தெரியும். தாயை மண்ணறையில் வைத்து, தகப்பனை மண்ணறையில் வைத்து நல்லடக்கம் செய்துவிட்டு வந்ததற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒருவரை நான் இழந்து விட்டேனா, இப்படிப்பட்ட ஒருவருக்கு நான் சலாம் சொல்லி விட்டேனா, அவர் இல்லாவிட்டால் நான் இந்த பூமிக்கு மேல் இருந்திருக்க மாட்டேனே என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் எல்லாம் மனிதர்களுக்கு அநேகமாக பிறப்பது பெற்றோர்களை கொண்டு போய் மண்ணறையில் வைத்துவிட்டு வந்ததற்கு பிறகுதான். இப்படியாக அதே போன்றுதான் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு 45-42 நாட்களுக்கு பிறகு நாங்கள் அநேகமானவர்கள் சொல்லுவார்கள், ரமலான் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது என்று சொல்லி. ரமலான் வந்தது, மின்னல் வேகத்தில் வந்து மின்னல் வேகத்தில் போய்விட்டது என்று சொல்லி அநேகமானவர்கள் சொல்லுவார்கள். இதுவும் ஒரு பலகீனம். ஒவ்வொரு வருடம் முடியும் பொழுதும் டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லுவார்கள், வருடம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, மிக வேகமாக போய்விட்டது என்று சொல்லி நம்மில் அநேகமானவர்கள் அதை திருப்பி திருப்பி சொல்லுவார்கள். எனக்கு வயது ஒரு 52 வயது என்று சொன்னால், 37 வருடம் 38 வருடமாக நான் ஃபர்தான நோன்பு நோற்றிருக்கின்றேன். அப்படி நோன்பு, ஒவ்வொரு நோன்பையும் வழியனுப்பும் பொழுதும் அதை சொல்லித்தான் வழியனுப்பி இருக்கின்றோம், வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது.
அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஏன் ரமதானுடைய மாதத்தில் மட்டும் கடிகாரம் வேகமாக சுத்துகிறதா, அல்லது ரமதானுடைய மாதத்தில் மட்டும் சூரியனுடைய ஓட்டம், சந்திரனுடைய ஓட்டம், இரவு பகலுடைய நடைமுறை இவைகள் எல்லாம் மாறி வேலை செய்கிறதா என்று யோசித்து பார்த்தால் அப்படியும் கிடையாது. ஒரு மாத காலம் நோம்பு நோக்க போகின்றோம். ஒரு மாத காலம் என்பது 150 வக்து தொழுகைகள். ஒரு மாத காலம் நோம்பு நோக்க போகிறோம் என்று சொன்னால் 30 சஹர்கள் அங்கே நிச்சயமாக இருக்கும். அதே போன்று 30 இஃப்தாரும் அங்கே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் குரான் ஓதி இருப்பேன், ஓத வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், நல்லவர்கள் செய்ய வேண்டும். இவைகள் அனைத்தும் அந்த ஒரு மாத காலத்தில் இருந்திருக்கிறது. அப்படியெல்லாம் இருந்ததுக்கு பிறகும் சொல்லுகின்றோம் ரமலான் மிக வேகமாக வந்தது, வேகமாக போனது என்று சொன்னால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ரமலானை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை, சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன், ரமலானை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும், ரமலானை நாங்கள் எப்படி வரவேற்க வேண்டும், ரமலானுக்கு நாங்கள் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை ஒரு கணம் இந்த ஹுதுபாவின் ஊடாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹதீஸுடைய கிதாபுகளை பிறட்டி பார்க்கும் பொழுது ஒரு விடயம் எங்களுக்கு தெளிவாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமலானுடைய மாதம் வரும் பொழுது, வந்தவுடனேயே இந்த உலக படைகோலத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இயற்கையான சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஹதீஸில் மிக தெளிவாக வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சுட்டி காட்டுகிறார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த உலக நிர்வாகம், இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடைமுறையில் கூட சில மாற்றங்களை அல்லாஹ் செய்து விடுகின்றான் ரமலானுடைய மாதத்தில். அதில் ஒன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தஹல ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால், ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்கலோகத்தினுடைய கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டு விடும். இங்க இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு இது புரியும். ஃபுத்திஹத் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபுத்திஹத் என்று சொல்லப்பட இல்லை. அது ஏனைய காலங்களில் திறந்திருப்பதை விடவும் மிகவும் ஒரு ஏற்பாட்டுடன், எதிர்பார்ப்புடன் சுவனலோகத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு விடும். அதே மாதிரி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுவாபுன்னீரான், நரகத்தினுடைய கதவுகள் அனைத்து மூடப்பட்டுவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமதானுடைய மாதம் வந்ததுமே அவனுடைய நிர்வாகத்தில் செய்யக்கூடிய மாற்றங்கள், அவனுடைய நிர்வாகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலக இயக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி சுட்டி காட்டுகிறார்கள். நரக லோகத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டு விடுகிறது. அது மட்டுமல்ல, மூணாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷைத்தானுக்கு அல்லாஹ் விளங்கிட்டு விடுகின்றான், ஷைத்தானை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டி வைத்து விடுகின்றான். இவைகள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதம் வரும் பொழுது, வந்தவுடனேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் செய்யக்கூடிய, அவனால் நடாத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார். இன்னும் ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சுவர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. சுவர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்தாலும் சிந்தித்து கூட பார்த்திருக்க முடியாத அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அலங்கரித்து விடுகின்றான், அதனை அழகுபடுத்துகின்றான் என்ற கருத்துக்கள் எல்லாம் ஹதீஸுகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலக இயக்கத்தில் கூட ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துகின்றான் இந்த ரமலானுடைய மாதத்தில். சுவர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது, நரகலோகத்துடைய கதவுகள் மூடப்பட்டு விட்டது. அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில துஆக்களை பார்க்கும் பொழுது கூட, பிரார்த்தனைகளை துஆக்களை பார்க்கும் பொழுது கூட, உலகத்துக்காக வேண்டி கேட்கக்கூடிய துஆக்கள் அதிகரித்து விட்டது. உலகத்தை அதிகமாக கேட்குகின்றோம், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நாங்கள் கேட்பதை குறைத்து விட்டோம். அதற்கான ஏற்பாடுகளும் இல்லை, அதற்கான துஆவும் கிடையாது. கபருடைய வாழ்க்கையை நினைத்து துஆ கேட்கக்கூடியவர்கள், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை நல்லதாக அமைய வேண்டும் என்று துவா கேட்கக்கூடியவர்கள், நரகத்தை விட்டும் என்னையும் என்னுடைய பெற்றோரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து விடு என்று சொல்லி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குறைவாகி கொண்டே குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சுட்டிக்காட்டுகிறான், வ இபாதுர் ரஹ்மான்,
அல்லாவுக்கு மிக நெருக்கமான, அல்லாவுக்கு மிக விருப்பமான சில நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் யார், அவர்களுடைய குவாலிட்டி என்ன, அவர்கள் எப்படி துஆ கேட்பார்கள், அவருடைய பண்பாடு எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், அவருடைய செலவீனங்கள் எப்படி அமையும். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஃபுர்கான்ல வரக்கூடிய அழகான திருவசனம், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ ஸலாமா والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم ربنا اصرف عنا عذاب جهنم يا الله நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்லடியார்களுடைய துஆக்களில் இதுவும் ஒரு துஆ. உலகத்தில் நல்லக வாழ வேண்டும். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸன வஃபில் ஆகிரத்தி ஹஸன வக்கினா அஸாபன்னார் வக்கினா அஸாபன்னார். உலகத்தை கேட்கின்றோம், ஆகிரத்துக்கான துஆ கேட்கின்றோம், அதற்கு பிறகு சொல்லுகின்றோம், யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. இன்று காணக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வுக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய பழக்கம் நம்மில் குறைந்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய நபி சொல்லுகிறார்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சுவனலோகத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டுவிடும், நரகலோகத்துடைய கதவுகள் மூடப்பட்டுவிடும், ஷைத்தானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விளங்கிட்டு விடுவான். எனவே யா பாயல் கைர், யா பாயல் கைர், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வயுனாதி முனாதின், வயுனாதி முனாதின், ஒரு மலக்கு, ஒரு அழைப்பாளர் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர் அழைப்பு விடுவார். அந்த அழைப்பு சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆச்சரியமான அழைப்பு. எங்களுக்கு மத்தியில் சொல்லுவார்கள், ரமலானுடைய பிறை தன்பட்டு விட்டது என்று சொல்லி எங்களுக்கு அறிவித்தல் கிடைக்கும். எஸ்எல்பிசியின் ஊடாக, இணையதளங்களின் ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக செய்திகள் கிடைக்கும். நாளைக்கு பிறை தன்பட்டு விட்டது, எனவே இன்றிலிருந்து நாங்கள் ரமலானுடைய மாதத்தை ஆரம்பிக்கின்றோம் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் நோன்பு நோட்போம். ஆனால் ஒரு மலக்கு சொல்லுகிறார், அந்த பிறை தென்பட்ட உடனேயே, அந்த ரமலானுக்குரிய பிறை தென்பட்டு ரமலான் என்று கன்ஃபார்மான உடனேயே ஒரு மலக்கு சொல்லுகிறார், வயுனாதி, ஒரு மலக்கு அழைக்கிறார், யா பாயல் கைர், யா பாயல் கைர், நலவுகளுக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய, நலவுகளிலே முண்டி அடித்துக் கொண்டு போட்டி போடுவதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடியவனே, அபிஷிர், நன்மாராயம் பெற்றுக்கொள், ரமலான் வந்துவிட்டது. அபிஷிர், நன்மாராயம் பெற்றுக்கொள், ரமலான் வந்துவிட்டது. உனக்கு நலவுகள் செய்யலாம், நலவுகள் செய்வதற்குரிய சுவர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது, நரகத்துடைய கதவுக்கு பூட்டு போடப்பட்டு விட்டது. ஷைத்தானுக்கு அல்லாஹ் விளங்கிட்டு விட்டான். உன்னுடைய காலம் இது, உன்னுடைய சீசன் இது, நீ நல்லதை தேடிக்கொள், யா பாயல் கைர், அபஷிர். பாவம் செய்யக்கூடிய மக்களை பார்த்து, தவறு செய்யக்கூடிய மக்களை பார்த்து, ஹராத்தில் பிறந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த வழக்கு சொல்லுகிறார், யா பாய ஷர், பாவமான கர்மங்களில் முண்டி அடித்துக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவனே, அக்கசிர், சுருக்கிக்கொள், சுருக்கிக்கொள், உன்னால் இப்பொழுது முடியாது, உனக்கு அவகாசம் கிடைக்க மாட்டாது, ஷைத்தானுக்கெல்லாம் விளங்கிட்டு விட்டான், நரகத்துடைய கதவுகள் மூடப்பட்டு விட்டது, உனக்கும் அவகாசம் இருக்கிறது, நீ நல்லவனாக மாறிக்கொள்வதற்கு ஆயத்தமாக என்ற செய்தி, என்ற சொல்லை அந்த பிறை ரமலானுடைய, ரமலான் என்பது நிச்சயமான உடனேயே இந்த சத்தம் வானலோகத்தில் சொல்லப்படுகிறது. அது எங்களுடைய காதுகளுக்கு கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அது அறிவிக்க குறித்தப்பட்ட ஒரு வஹ்யாகத்தான் இருக்கும் என்பது நிச்சயம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ரமலானை நாங்கள் வரவேற்பதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது? ரஜபுடைய மாதத்துடைய பிறை தென்பட்ட நாளிலிருந்து விடுபடாமல் ஐந்து வக்து தொழுகைக்கு பிறகும் பெரும்பாலும் அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற துஆ காதுகளிலே விழுந்து கொண்டே இருக்கும். யா அல்லாஹ், நிகழ்வு மாதமான ரஜபுடைய மாதத்திலும், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக,
நிகழ்வு ஒரு சாபானிலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய சாபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று துவா கேட்டு சொல்லுகின்றோம். ரமலானை அடைந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தையும் நசீவாக்குவாயாக. நம்ம எத்தனை பேர் வாத்தாகி விட்டார்கள், நம்ம எத்தனை பேரை நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம், எத்தனை பேர் மன்னரை வாழ்வை ஆரம்பித்து விட்டார்கள், எத்தனை பேருடைய ஜனாசாவில் பங்கெடுத்தோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, எத்தனை பேர் வைத்தியசாலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சஜபுடைய பிறையை கண்டார்கள், ரமலானை ஆரோக்கியமாக காண கிடைக்கவில்லை, சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்க்கவில்லை. ஆரோக்கியமான நிலையில், சந்தோஷமான நிலையில் ரமலானை அனுபவிப்பதற்கு, சந்திப்பதற்கு அல்லாஹ் இன்னும் அவகாசம் தந்திருக்கின்றான். ஒரு கூட்டம் சிறைச்சாலையில், சிறையில் வாழக்கூடிய அனைவரும் குற்றவாளிகள் அல்ல, சிறைக்கு வெளியே வாழக்கூடிய அனைவரும் சுத்தவாளிகளும் அல்ல. சிறையில் வாழ வேண்டிய எத்தனையோ நபர்கள் வெளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வெளியே வாழ வேண்டிய எத்தனையோ பேர் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் வாழ்ந்தார்கள், சிறையில் வாழ வேண்டியவர் அல்ல அவர், சிறையில் வாழ வேண்டியவர் அல்ல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சிறையில் வாழ்ந்தார்கள், சிறையில் வாழ வேண்டியவர் அல்ல, சிறைக்குள்ளே வாழ வேண்டியவர்கள் வெளியே வாழ்ந்தார்கள், சிறையில் வாழ வேண்டியவர்கள் வெளியே வாழ்ந்துகிறார்கள், வெளியே இருப்பவர்கள் சிறையில் வாழ வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். நான் சுத்தவாளியா குற்றவாளியா என்பது நீதிமன்றங்கள் சொல்வதற்கு முன்னாலேயே உங்களுக்கு தெரியும், நான் சுத்தவாளியா குற்றவாளியா என்பது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக், கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா. وكل انسان الزمناه طائره في عنقه ونخرج له كتابا يلقاه. நாளை கியாமத்துடைய நாளையில நான் நல்லவனா கெட்டவனா, நீங்க நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எங்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய செயலேட்டை நீயே வாசித்து பார்த்துக்கொள், நீயே படித்து பார், உனக்கு தெரியும். இன்றைய நாள் நீ உனக்கே கணக்கு பிள்ளையாக இருந்து கொள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலான் வரப்போகிறது என்பது தெரியும், வந்துவிட்டது என்பது தெரியும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒன்றொன்றாக சொல்லுகின்றேன். முதல் கட்டமாக அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தௌபாவை கொண்டு வாருங்கள். 27 அல்ல தௌபா, 29 நாளை கல்ல தௌபா. ரமலானை சந்திப்பதற்கு முன்னாலேயே பாவ மன்னிப்பு தேடிய நிலையில், தௌபாவை செய்த நிலையில் ரமலானை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. தௌபா என்றால் என்ன? தௌபா என்றால் கண்ணால கொட்டக்கூடிய கண்ணீர் துளிகள் மட்டுமல்ல. தௌபாவுடைய முதல் கட்டம் என்ன தெரியுமா? எந்த பாவத்தில நான் இப்ப இருக்கிறேனோ அந்த பாவத்தை விட்டு முற்று முழுதாக வெளியே வந்து விட வேண்டும். இதுதான் தௌபா. பாவத்துக்குள்ளே இருந்து கொண்டு தௌபா செய்ய முடியாது, பாவத்துக்குள்ளே இருந்து கொண்டு கண்ணால கண்ணீர் கொட்ட முடியாது, அது ஒரு நாடகம். யா ஐயுஹல்லதீனா ஆமனு தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. தௌபத்தன் நஸூஹா என்ன? யாரோ ஒருவர் சொல்லித்தரக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் சொல்லி கண்ணால கொட்டக்கூடிய கண்ணீர்கள் அல்ல. ஏண்ட பாவம் எனக்கு தெரியும், அல்லாஹ் எனக்கும் துணை புரிவானாக, உங்களுக்கும் துணை புரிவானாக. ரமலானை சந்திப்பதற்கு முன்னால் எந்த பாவமும் அற்ற நிலையில், எந்த தவறுமற்ற நிலையில் ஒரு நல்லவனாக இருந்து ரமலானை சந்திப்பதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. முதல் கட்டமாக செய்ய வேண்டிய வேலை, ஒவ்வொருவரும் தன்னை பத்தி யோசிங்க, மற்றவங்களை பத்தி அல்ல, தன்னை பத்தி. பதிலுடைய சஹாபாக்களை பத்தி வந்திருக்கிறது. ஒரு தாபி சொல்லுகிறார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத்து செய்றாங்க, இமாம் புகாரி ரிவாயத்து செய்றாங்க, நான் 30 மேற்பட்ட பதிலுடைய சஹாபாக்களை சந்தித்திருக்கின்றேன்,
அந்த 30 பேருமே பயந்து கொண்டிருந்தார்கள், நாங்கள் நேரஞ்சர்களாக மாறிவிட்டோமோ தெரியாது என்று சொல்லி, நிபாக்குத்தனம் வந்து விட்டதோ தெரியாது என்று சொல்லி. நாங்கள் முஃமீன்கள் அல்ல, நாங்கள் முனாஃபிக்களாக மாறிவிட்டோமா என்று சஹாபாக்கள், பத்ருடைய சஹாபாக்கள் பயந்தார்கள். ஏன் தெரியுமா அப்படி நடக்கிறது? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நான் ஒரு முஃமினா, நான் ஒரு முத்தகியா, நான் ஒரு முனாஃபிகா என்பதை அளந்து கொள்வதற்கு, ஒரு மெஷ பண்ணிக் கொள்வதற்கு ஒரு கருத்து சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உங்களுடன் இருக்கும் பொழுது, உங்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது, என்ன பயபக்தியுடன், என்ன அச்சத்துடன், என்ன பயத்துடன் உரையாடுகிறேன், கதைக்கிறேன், பேசுகிறேனோ, இதே அச்சம், இதே பயபக்தி, இதே நிலை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்குமென்றிருந்தால் நான் ஒரு முஃமின். அது உங்களுக்கும் அப்படித்தான். நாங்கள் பள்ளியில் இருக்கும் பொழுது, சபையில் இருக்கும் பொழுது, மக்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது, எந்த தீனை, எந்த மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிக்கின்றோமோ அதே மார்க்கம், அதே தீன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் யாருமே இல்லை, யாருமே கிடையாது. அனைவரும் இருக்கக்கூடிய இடத்தில் எப்படி நான் என்னை ஒரு முஸ்லீமாக அறிமுகப்படுத்துகிறேனோ அதே இஸ்லாம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கவென்றிருந்தால் அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ளுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு முஸ்லிம். இல்ல, இது வித்தியாசப்படுகிறது. தனியே இருந்தா ஏண்ட நிலைமை வேற, நான் பார்க்கறது வேற, நான் கேட்கறது வேற, ஏண்ட ஆக்ஷன் வேற, ஏண்ட சிந்தனைகள் வேற, சபைக்கு வந்தா வேற என்றிருந்தா நாங்க யாரென்று நான் சொல்ல வாய், என்னுடைய வாயால சொல்ல விரும்பல. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவானாக. எங்களுடைய பிரைவேட் வாழ்க்கையையும் எங்களுடைய பப்ளிக் வாழ்க்கையையும் அல்லாஹ் உண்டாக்கி வைப்பானாக, அதற்கு தௌஃபீக் செய்வானாக. மார்பு தட்டி சொல்ல வேண்டும், யாருக்கு முன்னாலையும் அல்ல, எனக்கு முன்னால் நான் மார்பு தட்டி சொல்ல வேண்டும், வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம். ஏனென்றால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் என்னுடைய பப்ளிக் வாழ்க்கையும் உண்டு, இந்த ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் கிடையாது. அல்லாஹ் துணை புரிவானாக. அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, பப்ளிக்ல இருக்கும் பொழுது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் பாவம் செய்யாம இருந்துவிட்டு, ரகசியமாக பிரைவேட் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அவனுக்கு தெரியாதா அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி. முதல் கட்டம் இதை செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது கட்டம் என்ன தெரியுமா? ரமதானுடைய காலத்தில் 30 நோம்பு பிடிக்க போறோம் என்றால், 30 சஹர்கள் சாப்பிட போறோம், 30 இஃப்தார் செய்ய போறோம். கொஞ்சம் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்கோ, நான் இஃப்தார் செய்வதற்கும் சஹர் சாப்பிடுவதற்கும் பாவிக்கக்கூடிய உணவு இது ஹலாலா என்று சொல்லி, இது ஹலாலா? நான் வட்டிக்கு சைன் பண்ணியிருக்கிறேன், இன்னும் தௌபா செய்ய இல்லை, அதில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், நான் எப்படி ஹலாலாக சாப்பிட போறேன், நான் எப்படி ஹலாலா தின்ன போறேன், ஹராத்தை தின்னுட்டு எப்படி இங்க நவைத்து சௌமகதின்னு சொல்ல முடியும், ஹராத்தில் நோன்பு திறந்துட்டு எப்படி இங்க சொல்ல முடியும், அல்லாஹு மலக்க சுந்து, அல்லாஹு மலக்க சுந்து. ஒவ்வொருத்தரும் போய் தண்ட பொடியை செக் பண்ணுவாங்க, ஃபுல் பிளட் கவுண்ட் எடுப்பாங்க, எந்த உடம்புல இருக்கிற ரத்தம், டயபெட்டிக்ஸ் எங்க இருக்குது, கொலஸ்ட்ரால் எங்க இருக்குது என்று சொல்லி, தைராய்டிஸ் எங்க என்று சொல்லி தண்ட பொடியில் இருக்கிற ரத்தத்தை போய் செக் பண்ணுவாங்க. இதே மாதிரி நோம்புக்கு முன்னால நானும் நீங்களுமாக செய்வோம், எங்கட பணத்தை செக் பண்ணுவோம், எங்கட வெல்த்தை செக் பண்ணுவோம், இது ஹலாலா? இதுல எத்தனை வீதம் வட்டி, இதுல எத்தனை வீதம் ஹராம் ஏமாத்தி சம்பாதிச்சிருக்கிறேன், இதுல எத்தனை வீதம் லஞ்சம் கொடுத்து சம்பாதிச்சேன், இதுல எத்தனை வீதம்
அனந்தர சொத்துல துரோகம் செஞ்சு சம்பாதிச்சேன். இதுல எத்தனை வீதம் என் பார்ட்னருக்கு மோசடி செஞ்சு சம்பாதிச்சேன். ஏன் பிளட் பைத்து டயபெட்டிக்ஸையும் கொலஸ்ட்ரோலையும் இதையும் செக் பண்ணுவது போல என்னோட வெல்த்தையும் செக் பண்ணுவோம். அனந்தர சொத்தா? அனந்தர சொத்துல துரோகம் செய்ய வானம் நரகத்தில நிரந்தரமாக வாழ வேண்டி வரும். ஒத்தர் மௌத்தாயிட்டாரா? அவருடைய சொத்து பங்கு வைக்கப்பட வேண்டும். குர்ஆன் சொல்லுது, மிம்மா கல்ல அவ் கஸ்ர நஸீபன் மஃப்ரூதா, விட்டு விட்டு போன சொத்து பெரிய சொத்தாக இருக்கவும் மேலும், இல்ல சின்ன ஒரு சொத்தாக இருக்கவும் மேலும், சின்ன ஒரு உடமையாக இருக்கவும் மேலும், அது முறையாக பங்கு வைக்கப்பட வேண்டும். கடனாளிகளாக இருந்தோம், ஒருத்தருக்கு கடன் கொடுக்க வேண்டும். நான் அவருக்கு கடன் கொடுக்கணும் என்பது எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மௌத்தாகிட்டாரே, அவர் மௌத்தாகிட்டாரே. நான் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும் 10 லட்சம் ரூபா, 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அவர் மௌத்தாகிட்டாரே. அந்த 10,000 ரூபாய் கடனாகத்தான் வாங்கினேன். ஆனா அங்கே எங்கேயுமே எழுதி இல்லை, செக் கொண்டும் கொடுக்கவும் இல்லை, டாக்குமெண்ட் ஒன்றும் இல்லை. மௌத்தாகிட்டாரே. இப்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய ஆள் மௌத்தாகிட்டாரே. நீங்க கொடுக்க வேண்டிய கடன் அனந்தர சொத்தாக மாறிவிட்டது, அனந்தர சொத்தாக மாறிவிட்டது. சூரத்துன் நிசாவை பெறட்டுங்கோ, 14வது ஆயத்தை எடுங்கோ, எடுத்து வாசித்து பாருங்கோ. இந்த 10,000 ரூபாய் என்ன கொண்டு போய் எங்க வைக்கும் என்று சொன்னேன். இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய பவுண்டரிஸ், அல்லாஹுடைய கட்டளைகள். அதுக்கு மாறு செய்ய வானம். இது அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறேன், ரெண்டு சொல்லிட்டேன். தௌபா செய்ங்கோ, உணவு உடைகளை செக் பண்ணிக்கோங்கோ. ஹலால் எத்தனை வீதம், ஹராம் எத்தனை வீதம், லஞ்சம் ஊழல் வட்டி மாறுபாடு அனந்தர சத்துர துரோகம், இப்படியாக சம்பாதித்திருக்கிறேனா? என் சம்பாத்தியம் ஹராம், நான் என்ன செய்யணும்? கண்ணியமான உலமாக்களை நாடுங்கோ, அவங்கள்ட்ட ஃபத்வா கேளுங்கோ, கேட்டு அதப்படி அமல் செய்வோம். மூணாவது ஒன்று சொல்லுகிறேன், எல்லாருக்கும் சொல்லுகிறேன், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. குடும்ப உறவுகளை பகைத்து கொண்ட நிலையில ரமலான சந்திக்க வானம். குடும்ப உறவுகளை பகைத்துக் கொண்ட நிலையில், குடும்ப உறவுகளை துண்டித்துக் கொண்ட நிலையில் ரமலானை சந்திக்க வேண்டாம். நான் நாணவோட பேசறதில்ல, நான் ஏன் தாத்தா வீட்டுக்கு போறதில்லை, நான் ஏன் மாமியோட கோபம், நான் ஏன் வாப்பாவோட சரியில்லை. வாப்பா எப்ப பேசினாலும் சல்லி சல்லித்தான் இருப்பாரு, அதனால வாப்பாவோட பேசறதில்ல. குடும்பத்தோட இரத்த உறவுகளோட பந்தத்தோட எனக்கு பகையா, எனக்கு கோபமா, எனக்கு பேச்சுவார்த்தை சரியில்லையா? நான் மிக அன்பாக சொல்லுகிறேன், குர்ஆன் சொல்லுது இது அன்பல்ல, இது எச்சரிக்கை. குர்ஆன் சொல்லுது, உலாஇக அலைஹிமுல்லானா, உன் மீது நாசம் உண்டாகட்டும். வல்லதீன யக்தூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல் وَيُفْسِدُونَ فِي الْأَرْضِ أُولَئِكَ لَهُمُ اللَّعْنَةُ وَلَهُمْ سُوءُ الدَّارِ. குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதை ஓதித்தான் தராவீஹ் தொழப்போறோம். ஹஜ்ரத் அவர்கள் ஓதக்குள்ள 2 ஆயத்து முன்ன பின்னாவிட்டா பின்னுக்குள்ளவங்க திருத்துவாங்க, மற்றவங்க குறை சொல்லுவாங்க. ஆயத்தை ஓதக்குள்ள ஏற்பட்ட பிழைகளுக்கு தவறு சொல்லக்கூடிய சமூகமே, தவற திருத்தத்தான் வேண்டும். அதை விட முக்கியம் வாழ்க்கையில குர்ஆன் வர வேண்டும். உறவுகளை துண்டித்து வாழுகிறோம், சொந்தங்களை துண்டித்து வாழுகிறோம், உறவுகளை விசிட் பண்ணுவதற்கு நேரம் கிடையாது, வாப்ப உம்மட வீட்டுக்கு போறதுக்கு அவகாசம் கிடையாது. ரமலானையா வரவேற்க போறீங்க? ரமலானையா சந்திக்க போறீங்க? நடக்காது. நாங்க என்ன துவா செஞ்சாலும் குர்ஆன் மதுவா செய்து, நாங்க என்ன கையேத்தினாலும் குர்ஆன் சாபமிடுகிறது. அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, ரமலானை அப்படி சந்திக்க வேண்டாம். ரமலானை சந்திப்பதற்கு முன்னால்
குடல் வாய் ஜனங்கள் அனைவரையும் சந்தியுங்கள், மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள், அவரிடத்தில் துவா செய்யும்படியாக சொல்லுங்கள். நீங்க தவறு செய்ய இல்லை, அவர்கள் தான் உங்களுக்கு தவறு செய்தார்களா? அவங்களோட வீட்டுக்கு நீங்க போங்கோ. சில்மன் கத்தாக், சேர்ந்தவனோட சேர்ந்து போ என்பது மார்க்கம் அல்ல. சேர்ந்தவனோட சேர்ந்து போ என்பது மார்க்கம் அல்ல. மார்க்கம் என்ன தெரியுமா? துண்டித்தவனுடன் சேர்ந்து போ. இது ஹதீஸ்ல படிக்கிறோம், வாசிக்கிறோம். ஹதீஸ் வாசிப்பதற்கு அல்ல, வாசிப்பதற்கு மட்டுமல்ல, ஹதீஸ் நடைமுறைப்படுத்துவதற்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா சிலை வணங்கி, வாப்பா சிலை வணங்கட்டும், ஆனா வாப்பவோட உள்ள உறவை முறித்துக் கொள்ள முடியாது. நூஹ் நபியினுடைய மகன் இறை நிராகரிப்பு செய்தாரு, குஃபர்ல தான் இருந்தாரு, ஆனா வாப்பக்கு அனுமதி இல்லை மகனோட உள்ள உறவை துண்டித்துக் கொள்றதுக்கு. அவங்களோட இஸ்லாத்துக்கு நீங்க பொறுப்பில்லைங்க, அவங்களோட இஸ்லாத்துக்கு நீங்க பொறுப்பில்லை, அவங்களோட உறவுக்கு நீங்க பொறுப்பு மறந்துடாதீர்கள். இதேண்ட வாப்பா, இதேண்ட மகன், இதேண்ட நானா, இதேண்ட மச்சான், அவர் வேற இஸ்லாத்துல வாழ்றாரு, எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் எந்த இஸ்லாத்துல வாழ்ந்தாலும் அது அவருக்கும் அவர் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப், அதுல நான் இன்வால்வ் ஆக தேவையில்லை. ஆனா எனக்கும் அவருக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது, உறவு இருக்குது, அது எனக்கு முக்கியம் என்று தான் குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். இதுக்கு மேல குர்ஆனுடைய மாதம், தொழுகையினுடைய மாதம், தான தர்மம் செய்வதற்குரிய மாதம், அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுக்குரிய மாதம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த ரமலானை நாங்கள் மாற்றுவோம், இப்படி தெரியுமா? இந்த ரமலானை மாற்றுவோம் நாம் அனைவருமாக சேர்ந்து. இந்த ரமலான் ஒரு ஃபேமிலிக்குரிய ரமலானாக மாற்றுவோம். நீயத்து வைங்கோ. இந்த மாதத்தினுடைய 30 நாள் இஃப்தார், 30 நாளுடைய சஹர் என் குடும்பத்தோட சேர்ந்து செய்ய போறேன். என் பிள்ளைகளோட, என் மனைவியோட, என் பெற்றோர்களோட அந்த பாக்கியத்தெல்லாம் நசீபாக்குவானாக. எங்கட பிள்ளைகளும் எங்கட மனைவி மக்களும் எங்கட நேரத்தை எதிர்பார்க்கிறாங்க. எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மாருடைய வீட்டில், எங்கட பிஸ்னஸ்ல, எங்கட இன்னின்ன இடத்துல நடக்கக்கூடிய இஃப்தார்களில் பங்கெடுப்பதை விடவும் என் குடும்பத்தோட சேர்ந்து இஃப்தார் செய்ய போறேன். என் பிள்ளைகளோட சேர்ந்து இஃப்தார் செய்ய போறேன். என் கடையில் உள்ள ஸ்டாஃப், என் குடும்பம், என் கடையில் உள்ள ஸ்டாஃப், என் குடும்பம், அவர்களுடைய சேர்ந்து இஃப்தார் செய்ய போறேன். வெளியில கூட்டாளிமாரோட, வெளியில் இருக்கக்கூடிய இஃப்தார்களுக்கு போறத்தை விடவும் இந்த இஃப்தார் மிக முக்கியமானது. கடைசியாக அன்புக்குரிய நண்பர்களே, இஃப்தார் செய்யக்குள்ள நீங்க வாப்பா, உங்களோட பேரப்புள்ள, உங்களோட குழந்தைகள், உங்களோட மருமக்கள், உங்களோட மனைவி எல்லாரையும் வச்சுக்கொண்டு நீங்க துவா கேட்கிறீங்க. அந்த பாக்கியத்தெல்லாம் நசீபாக்குவானா? பிள்ளைகளுக்கு முன்னால் வாப்பா அழுகிறாரு, பிள்ளைகளுக்கு முன்னால் வாப்பா தகப்பன் அழுது கொண்டிருக்கிறாரு. தகப்பனுடைய தகப்பனுக்காக வேண்டி தகப்பன் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறாரு. மறந்து விடாதீர்கள், நீங்க மண்ணறைக்கு போனாலும் உங்களோட துவாவுக்கு ஆமீன் சொன்ன புள்ள அதே இஃப்தாருடைய டேபிள்ல, இஃப்தாருடைய சுப்ராவில் உங்களுக்கு துவா கேட்பான். என் வாப்பா இப்படித்தான் துவா கேட்டார். என் வாப்பா அவருடைய உம்மக்கும் அவருடைய வாப்பக்கும் எங்களை வச்சுக்கொண்டு இப்படித்தான் துவா கேட்டார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, இஃப்தாருடைய நேரம் பயான் கேட்கிற நேரம் அல்ல, இஃப்தாருடைய நேரம் துவா கேட்கிற நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு எனக்கு உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக, சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக. யா அல்லாஹ், எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக, பாவத்தை மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக, பாவத்தை கஷ்டமாக்கி வைப்பாயாக, பாவத்தை கசப்பாக்கி வைப்பாயாக, நன்மையான கர்மங்கள் மீது ஆசை ஆர்வத்தை நசீபாக்குவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். நாங்கள் சோதனைக்கு தகுதியற்றவர்கள் யா அல்லாஹ், நாங்கள் சோதனைக்கு தகுதியற்றவர்கள் யா அல்லாஹ். இதோ ரமலான் வந்து விட்டது யா அல்லாஹ், தௌபாவை நசீபாக்கிடுவாயாக. உறவுகளை சேர்ந்து வாழ தௌஃபீக் செய்வாயாக, உறவுகளை சேர்ந்து வாழ தௌஃபீக் செய்வாயாக.
எங்களுடைய பெற்றோருடைய கபர்களை சுனத்தின் பூங்கா கலக்கி வைப்பாயா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.